அனைவருக்கும் வணக்கம். என்றும் இனியவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் வெளியிட்டுட்டாங்க. எப்படி ஆன்லைனில் தேர்வு நடத்த போகிறாங்க, அதனுடைய மாணவர்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய நண்பர்கள் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அதே போல் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் வந்து அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அது நல்லாவே தெரியும். சேலத்திலிருந்து நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நிறைய படிப்புகள் இருக்குது. யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ எல்லா படிப்புகளுமே இருக்குது. அதுக்கான தேர்வுகளை வந்து நடத்துகிறாங்க. மே 2020 அதே போல் மே 2021 இந்த ரெண்டுக்கான தேர்வுகளும், அதே போல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த அரியர் பேப்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. தேர்வுகள் வந்து ஜூலை 19 துவங்குது. ஆகஸ்ட் 1 வரைக்கும் நடக்குது. காலையில் மதியம் அந்த மாதிரி நடக்குது. ஃபஸ்ட் இயருக்கு காலையில், மதியம் வந்து செகண்ட் இயருக்கு. அதுபோல் அடுத்த 5 கழித்து மறுபடியும் 3 இதே போல் யூஜிக்கு, பிஜிக்கு, எம்பிஏக்கு எல்லாத்துக்குமே நடக்குது. ஷெட்யூல் வந்து டைம் டேபிள் வெளியே வந்துருச்சு, நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கான வழிமுறைகள் என்னென்ன, விதிமுறைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். எக்ஸாமினேஷன் வந்து 10-1 நடக்கும். அதே போல் மதியம்னாக்கா 2-5 நடக்கும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் வெளியில் வந்துடும். அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் பிரியராக பண்ணி வச்சுருக்கணும். பெரியார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் அதில் டிடிஇனுடைய ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸாமினேஷன் டிடிஇ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃப்ரண்ட் பேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டவுன்லோட் பண்ணுற சீட்டை தான் வந்து எல்லா ஃப்ரண்ட் சீட்லேயும் நீங்கள் ஒட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் சீட்டை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போடணும், யூசர் ஐடி வந்து உங்களுடைய பதிவு எண், இது ரெண்டையும் போடுங்க. இது ரெண்டையும் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துக்கலாம். இணைப்பு 1, 2 அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இணைப்பு 1 எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் சொல்லிடுறேன். 3 தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஓப்பன் புக் சிஸ்டம் தான். அதை நீங்கள் வந்து ஒன்று கேமராவோ மற்ற ஏதோ வந்து உங்களை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. எக்ஸாமினேஷன் வந்து வீட்டில் இருந்தால் நீங்கள் எழுத போகிறீங்க. எழுதின பிறகு நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண பிறகு நீங்கள் வந்து கொரியரில் அனுப்புகிறீங்க, போஸ்டலில் அனுப்ப போகிறீங்க. இவ்வளோதான் உங்களோட ப்ராசஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய இந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத மற்ற யூனிவர்சிட்டிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத பார்த்துக்கோங்க. மொத்தமே 32 மிகாமல் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து முதல்ல முக்கியமானது. அடுத்தது மார்ஜின் இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைடு மார்ஜின் நீங்கள் கையில் கோடு தான் போடணும். 1.5 அதாவது 1.5 வந்து கேப் இருக்கிற மாதிரி அந்த மார்ஜின் போட சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து போத் சைடு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து 32 16 இருக்கணும். போத் சைடு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 1 பிஃபோரில் வந்து வெப்சைட்டில் கொஸ்டின் பேப்பர் வெளியிடுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சரை எழுத வேண்டியிருக்கும். ஆன்சரை முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எழுதுங்க. இப்போ 2 மார்க் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க. அதே போல் பெரிய கேள்விகளுக்கு என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் வைஸாக எழுதுங்க. ஒரு பேராகிராஃப் பிரித்து எழுதுங்க. ஸோ அப்போ தான் வந்து மார்க் வந்து நிறைய கிடைக்கும். ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் டெக்னிக். ஏன்னா இது ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க தேவையில்லை. இது ரிட்டன் பேப்பர் என்ன எழுதிருக்கீங்களோ அதை தான் திருத்துவாங்க. ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் PDF அனுப்ப போகிறீங்க பார்த்தீங்கன்னா அது அட்டண்டன்ஸ்க்காக தான் வந்து உங்களோட PDF அங்கே போக வேண்டியிருக்கு. அடுத்ததாக வந்து உங்களுடைய அந்த ஒவ்வொரு பேஜ்லேயுமே அடிபாகம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பெயர் இருக்கணும், பதிவு எண் இருக்கணும், கையொப்பம் இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய நேமு அதே போல் ரெஜிஸ்டர் நம்பர், சிக்னேச்சர், இது மூணுமே கட்டாயமாக இருக்கணும். இதுதான் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது முதல் பக்கத்தில் வந்து மொத்த பக்கம் ஒழுங்குறது நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு ஃப்ரண்ட் சீட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அந்த ஃப்ரண்ட் சீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மொத்த பக்கம் எவ்வளோங்கிறது நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா PDF ஸ்கேன் பண்ணுறதுல நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வரதான் செய்யும். அதனால் இப்போயே டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு 32 ஏக்தம் வந்து உங்களால் ஸ்கேன் பண்ண முடியும். அதை அப்படியே வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேனரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்ட் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து தேர்வாணையர் பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பணும். அதில் வந்து ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும். அதே போல் உங்களுடைய பெயர், பதிவெண், பாடப்பிரிவு, கைபேசி எண், இது மூணுமே வந்து கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எழுதி தான் நீங்கள் கவரில் அனுப்பணும்.
ஸோ இந்த ஆய்வேடுகள் திட்டக்கட்டுரைகள் இதெல்லாமே வந்து அனுப்புறதுக்கு வந்து 16/8/2021 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெரியார் யூனிவர்சிட்டியுடைய அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தகவல் இது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்ததுனாலோ அல்லது இந்த பெரியார் யூனிவர்சிட்டியுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றி இந்த எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் நிச்சயமாக பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பெரியார் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.